வணக்கம் குழந்தைகளா, இன்னைக்கு கதை கதையாம் காரணமாம் நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிற கதை தங்கத்தேன் தப்பித்தேன். என்ன குயிலக்கா எவ்வளோ சூப்பராக தலைப்பு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? சரி, காட்டில் ஒரு ஆடு அப்படியே நடந்து போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருந்த ஆடோட கண்ணில் பழப்பழம் மின்ற மாதிரி ஒரு திரவம் தென்பட்டுச்சு. கிட்ட போய் பார்த்துச்சு, அதை எடுக்க கொஞ்சம் யோசிச்சுது. சரி, இருந்தாலும் தொட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு தேன். ஆனால் அந்த தேன் பார்க்கறதுக்கு கொஞ்சமே வித்தியாசமாக பயங்கர பளபளப்பாக இருந்துச்சு. ஓஹோ, இதுதான் பெரியவங்க சொன்ன தங்கத்தேனா? இதை நான் சாப்பிட்டேன்னா நல்லா ஆரோக்கியமாக இருப்பேன். சரி சரி, நான் இப்போ அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தேனை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டுருக்க வழியில் திடீர்னு கருமேகங்கள் சூழ இடி மின்னல் மழையுமா வந்துச்சு. உடனே ஒதுங்கிறதுக்கு இடம் தேடி நடந்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு குகை அது கண்ணுக்கு தென்பட்டுச்சு. அந்த குகைக்குள்ளே போயிட்டு உக்காந்துட்டு மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு போணுச்சு. அப்படி போய் உக்காந்துருக்கும் போது திடீர்னு ஆட்டோட தோல் மேலே ஒரு கை வந்து விழுந்துச்சு. யாரடா அது அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம சிங்கராஜா தான். என்ன தம்பி இந்த பக்கமாக வந்திருக்க, நான் மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு மனசுக்குள்ள பயத்தையும் வெளியில அந்த பயத்தை தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. மறுபடியும் அதோடைய இந்த பக்கத்துள்ள இன்னொரு கை விழுந்துச்சு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புலி. தம்பி, ஆஹா, இந்த பக்கம் சிங்கம் அந்த பக்கம் புலி, இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சது அப்படின்னு நினச்சி நிமிந்து பார்க்கறதுக்குள்ள முன்னாடியே கூரிய பற்களோட ஒரு நரி உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. தலைவர் ராஜாவே, இன்னைக்கு நாம் இற தேடி எங்கேயும் போ தேவையில்லை, நம்மளை தேடி நம்ம இறையே இந்த குகைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஆடு இன்னைக்கு நம்மளுடைய கதை முடிஞ்சதுன்னு நினச்சிருச்சு. கொஞ்ச நேரத்தில் சிங்கம் அதை சாப்பிட்லான்னு கிட்ட வரும்போது அது கையில் இருந்த அந்த தேன் கூட பார்த்துட்டு, என்ன தம்பி கையில் இப்படி ஒரு மாதிரி ஒன்று வச்சிருக்கேன் கேட்ட உடனே திடீர்னு ஆட்டுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சிங்கராஜா, இது வந்து தங்கத்தேன். இந்த தங்கத்தேனை யார் சாப்பிட்றாங்களோ அவங்க இந்த உலகத்திலேயே, ஏன் இந்த காட்டுக்கே அவங்க தான் சிறப்பான ராஜாவாக வருவாங்க. அவங்கள எதிர்க்க யாராலையும் முடியாது. இது நீங்கள் சாப்பிட்றதுக்கு தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்தேன். என்ன தம்பி, நாங்கள் இப்போ தான் உன்னை பார்த்தோம். இல்லை ராஜா, நான் சிறிய ஆடு, நீங்கள் பெரிய மிருகம். இந்த காட்டுக்கே நீங்கள் தானே ராஜாவாக இருக்கணும், அதான் உங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல வந்தேன். சரி சரி, கொடு. இருங்க ராஜா, அவசரப்படாதீங்க. இந்த தேனை நீங்கள் சாப்பிடணும்னா அதுக்கு ஒரு கட்டாயமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்? இந்த தேனை நீங்கள் சாப்பிடணும்னா அதுக்கு நீங்கள் ஒரு நரியோட வாழை சேர்த்துக்கிட்டு தொட்டுட்டு சாப்பிட்டாதான் சுவையாக இருக்கும், அதுக்கான பலனும் கிடைக்கும். அப்படியா? ஆமாம், நரியோட வாளுக்கு நான் எங்கே போவேன்? அதான் பக்கத்தில் இருக்காருல்ல, இவரோட வாழை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே நரி தலை தெறிக்க ஓடிடுச்சு. அந்த நரியை பிடிக்கிறதுக்காக சிங்கம் போச்சு. டே புலி பையா, இந்த ஆட்டை பார்த்துக்க, நான் போயிட்டு அந்த நரியோட வாழை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சிங்கம் நரியை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் புலிக்கிட்டேருந்து எப்படிடா தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த ஆடுக்கு மறுபடியும் யோசனை வந்துச்சு. புலியையா புலியையா, சிங்கராஜாவை கூப்பிடுங்க. ஏண்டா தம்பி? இல்லை இல்லை, நான் தப்பாக சொல்லிட்டேன், அது நரியோட வாளோட சேர்த்து சாப்பிடக்கூடாது, புலியோட வாளோட தான் சேர்த்து சாப்பிட்ணும். நான் கூப்பிடுங்களேன், உங்கள் வாளோட சேர்த்து சாப்பிட சொல்லி ராஜா கிட்ட கூப்பிடணும். என்ன எதுக்கூட தேவையில்லாமல் நீ இதில் இழுத்து விடுற, எனக்கு தேன் வேணாம், ஒன்று வேணாம், என்னை ஆளை விட்டா போதும் அப்படின்னு சொல்லி புலியும் ஓடிடுச்சு. நம்ம நரிக்கிட்ட இருந்தோம், புலிக்கிட்ட இருந்தோம், சிங்கத்துக்கிட்ட இருந்தோம், தப்பிச்சு பொழச்சண்டா சாமின்னு வெளியில் வந்து பார்க்குற நேரத்தில் மழையும் நின்றுருந்துச்சு. இந்த தங்கத்தேனால் இன்றைக்கி நான் தப்பிச்சண்டா சாமின்னு ஆட்டுக்குட்டியும் தெரிச்சு ஓடி போய் வீட்டை சேர்ந்துருச்சு. நமக்கு எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் பதட்டப்படாமல் நிதானமாக ஒரு நிமிஷம் பெருமூச்சு விட்டு யோசித்தோம் அப்படின்னா அந்த சூழல்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். சரி குழந்தைங்களா, நான் வேறொரு நாள் வேறொரு கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன். வரட்டுமா?